இதேவேளை டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், செயலாளர் நாயகம் ஸ்ரீஸ்காந்தா மற்றும் கட்சியின் உயர்பீட உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முற்போக்கு தமிழர் அமைப்பின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துதல், கதிரவிளையில் மேற்கொள்கின்ற எல்மனை தொழிற்சாலை வேலைகள் உடனடியாக நிறுத்துதல் மற்றும் எத்தனால் எரிசாராய தொழிற்சாலையை மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு வாவிக்கரை பூங்காவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணி அரசடி நதி வரை சென்றது. பாகர பிரதேசத்திலே வந்து கதிரவழி புச்சாக்கணி என்ற இடத்துல வந்து இந்த இல்மனைட் என்று சொல்லப்படுகின்ற தாது மணலுடைய ஆரம்ப நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் பாரிய ஆபத்துக்களும் பாரிய நோய்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே மாறிக்கொண்டிருக்குது. மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய இவ்வாறான தொழில்களையே அவடுத்து கொண்டு வரணும். இது திட்டமிட்ட சதி. மீண்டும் மீண்டும் மக்களை, அதாவது தமிழ் மக்களை வந்து நசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்குது. மண்ணை நிர்வாணமாக்குன்ற செயற்பாடு. அதன் பின்னர் வேதநாயக மண்டபத்தில் முற்போக்கு தமிழர் அமைப்பின் ஏற்பாட்டில் கூட்டம் நடைபெற்றது. 93 ஏழாம் மாதம் 28ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரமும் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவதற்கான அனுமதி கிடைக்க பெற்றும் அந்த தமிழ் பிரதேச செயலகம் 30 வருஷம் தாண்டியும் இன்னும் தரமுயர்த்தப்படாமல் இருக்கின்றன. வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் இந்த பிரதேச செயலகத்தை தரம் வைத்து விட முடியும். இந்த அரசை பாதுகாப்பதற்காக 2015, 2016, 2017, 2018 என்று ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் கரங்களை உயர்த்தி இந்த அரசை பாதுகாத்தது மட்டுமல்ல, வந்து நாட்டினுடைய பிரதமரை பாதுகாப்பதற்கு கரங்களை உயர்த்தினோம். பல்வேறு கோரிக்கைகளை நிபந்தனைகளை விதித்தாலும் இந்த அரசு அதை ஒரு பொருட்டாக கணக்கெடுக்கவில்லை.